சிக்னல் ட்ரேடிங். இந்த சார்ட்டில் டெய்லி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். அந்த கால்ஸ் பார்க்குறக்கு ரெட் கலரில் க்ரீன் கலரில் சிக்னல் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வருது, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு, செலட் 47162 இந்த கால் வந்திருக்கு. இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம், ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. இந்த சார்ட்டில் கால்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா எங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை இதில் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ஃபார்ம்லேட்டடாக கன்வெர்ட் பண்ணி அதுபடி பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு கால்ஸாக வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா லைவாக அனலைஸ் பண்ணும், லைவாக மார்க்கெட் ஓடிட்டுருக்கப்பவே ஒவ்வொரு கேண்டிலையும் அதை அனலைஸ் பண்ணிகிட்டே வந்து பிரேக் அவுட் ஆகுது, டக்குன்னு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு கால்ஸாக கொடுத்துரும். மார்க்கெட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தான். இப்போ டெய்லி மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, சும்மா பார்த்துட்டே இருந்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓகே இப்போ மார்க்கெட் ஏறிட்டுருக்கு இல்லை இப்போ மார்க்கெட் இறங்கிட்டுருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு குழப்பம் எப்போ ஏற்படும்னா இதில் எங்கே என்ட்ரி எடுத்து டார்கெட் செட் பண்ணுறதுன்றதுல தான் குழப்பமே ஏற்படும். ஸோ இந்த சார்ட் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் கேண்டிலோட மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி டெக்னிக்கலாக பார்த்துட்டே வரும். ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக கால்ஸாக கொடுத்துரும், இப்போ நீங்கள் என்ட்ரி எடுங்க அதே மாதிரி டார்கெட்டிங் வச்சுக்கோங்கன்ற மாதிரி கால்ஸ் கொடுத்துரும். ஈவன் இப்போ ஸ்டாப்லாஸ் வருதுனாலும் எங்கே கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்துடுது. ஸோ டெய்லி இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, அந்த மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், இதில் வர கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பிங்காக இந்த சார்ட் உங்களுக்கு இருக்கும். இப்போ நமக்கு இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே மார்க்கெட், ஆக்சுவலி ஒரு டிசம்பர் 8 ஒரு 12:20 பார்த்தீங்கன்னா இந்த செல் கால் வந்துச்சு. இது வந்து டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் கால்ஸ் எப்படி வருதுன்னு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த டயத்தில் கிடச்ச கால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. இன்றைக்கு டேயில் நமக்கு ஒரு 12:20 ஒரு செல் கால் வந்திருக்கு, அதை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். இது 47162 செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் வந்திருக்கு. அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 47044, கிட்டத்தட்ட 115 மேலே இருக்குது. ஸோ இது எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாலட்டைல், நல்ல குயிக்காக ஒரு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கொடுத்து டவுன் சைட் இறங்கினதில் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகுது. அது நமக்கு ஃபஸ்ட்டு 30 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் கிட்டே வந்துச்சு, பட் ரெக்கவரி கொடுத்தது இப்போ தான் அகெயின் வந்ததில் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 46800 புட் ஆப்ஷன், ஒரு வீக்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன் தான் பார்க்குறோம். 187 நல்ல ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம். ஒரு 188-187 கிட்டக்க இந்த பைக் கால் வந்துச்சு, வந்தது நமக்கு 230 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. டேரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டில் என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை மாற்றியும் பார்த்துக்கலாம். ரிலையன்ஸோ, க்ரூட் ஆயிலோ, சில்வர், என்ன பார்க்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணியும் வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.